ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். இன்னைக்கு தேவி பாகவதத்தில் சத்தியவிரதனின் மோகமும் வசிஷ்டரின் சாபமும் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா, காகுஸ்தனும் மாந்தாதாவும் எப்படி வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டு சூரிய வம்சத்தில் வந்து அரசர்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, மாந்தாதா மன்னன் வந்து உலகத்தில் இருக்கிற பல அசுரர்களை வென்று ஒரு சக்கரவர்த்தியாகவும் சத்தியசேரனாகவும் இருந்தானும். இந்திரன் வந்து அவனோட பராக்கிரமத்தை பார்த்து அவனுக்கு வந்து த்ரசதஸ்யு அப்படின்னு பேர் சூட்டினானாம். அவனுக்கு மிகவும் அழகான பிந்துமதி அப்படிங்கிற ஒரு மனைவி இருந்தாங்களாம். அவள் மூலமாக அவனுக்கு வந்து புருகுச்சன் முசுகுந்தன் அப்படின்னு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்களாம். புருகுச்சன் அப்படிங்கிறவனுக்கு தர்மசீலனான அரண்யன் என்பவனும், அவனுக்கு வந்து பிரகதஸ்வன் அப்படிங்கிறவனும், அவனுக்கு அரியஸ்வன் அப்படிங்கிறவனும், அவனுக்கு திரிதன்வா அப்படிங்கிறவனும், அவனுக்கு அருணன் அப்படிங்கிறவனும், அந்த அருணனுக்கு சத்தியவிரதன் அப்படிங்கிறவனும் பிறந்தாங்க. அந்த சத்தியவிரதன் வந்து விதிவசத்தால் மிகுந்த காமுகனாகவும், புண்ணியம் அறியாத குறைமதி உடையவனாகவும், பேராசைக்காரனாகவும், தன்னலக்காரனாகவும் இருந்தானாம். ஒரு நாள் அவன் வந்து ஒரு பிராமணன் வீட்டு கல்யாணத்துக்கு போகும்போது அந்த மணப்பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டு அவளை தூக்கிட்டு போயிட்டானான். உடனே பிராமண சிரேஷ்டர்கள் எல்லாருமே ஒன்று கூடி அவனுடைய தந்தையான அருணன் கிட்டே போய் நடந்ததெல்லாம் சொன்னாங்களாம். அதை கேட்டதுமே அருணராஜா கோபத்தோடு அவன் செயலை கண்டித்து, இனிமேல் நீ நாட்டில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டாங்களாம். அதுக்கு வந்து சத்தியவிரதன் வந்து, நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, பெயரையும் நற்குலத்தின் புகழையும் கெடுத்து விட்டாய், இனிமேல் நீ எனக்கு பிள்ளை அல்ல, உடனே இந்த இடத்த விட்டு போய்விடு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே சத்தியவிரதனும் நகரை தாண்டி நாயிறைச்சி சாப்பிடும் மக்கள் பகுதிக்கு போய் வாழ்ந்தானாம். தன்னுடைய தந்தை கோபம் கொண்டு துரத்திய போது தன்னுடைய குலகுருவான வசிஷ்டர் வந்து அவரை சமாதானப்படுத்தி, தான் செஞ்ச பாவத்துக்கு ஏதாவது பரிகாரம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தையின் கோபத்தை குறைக்கிறதுக்காக எந்த கட்டளையுமே அவர் செய்யவே இல்லை. அதனால் அவனுக்கு வந்து வசிஷ்டர் மேலேயும் ரொம்ப கோபம் வந்துருச்சான். இந்த நிலையில தான் அருண மன்னன் வந்து பிள்ளை பேற்றை வேண்டி தவம் செய்கிறதுக்காக காட்டுக்கு போனானான். அவன் போகும்போது புத்திரனை விரட்டிய பாவத்தினால அவன் நாட்டில் 12 ஆண்டுகள் மழையே இல்லையாம். மழையே பெய்யாதவாறு இந்திரன் தடுத்துட்டானாம். அந்த சமயத்தில் விஸ்வாமித்திரர் வந்து தன்னுடைய மனைவியை வந்து அந்த தேசத்திலேயே விட்டுட்டு கௌசிகி நதிக்கரையில் தவம் செய்கிறதுக்காக போயிட்டாராம். நாட்டில் வந்து பஞ்ச நிலவியதுனால விஸ்வாமித்திரரோட மனைவி வந்து தன்னையும் தன்னுடைய குழந்தைகளையும் காப்பாற்றிக்கொள்ள வசதி இல்லாமல் அக்கம் பக்கத்துல எல்லாம் அரிசி யாசகம் வாங்கி எப்படியோ ஜீவனம் நடத்திட்டு இருந்தாங்களாம். சில நாட்களில் அதுவும் கிடைக்காம போனதுனால பசியினால அவளும் அவளுடைய குழந்தைங்களும் படும் துன்பத்தை பார்த்துட்டு புலம்பி அழுதாளாம். அப்புறமேட்டு கணவன் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் தன் மனைவி பணம் இல்லாமல் பிள்ளைகளை காப்பாற்ற இயலாது அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் தவம் செய்ய போயிட்டாரு அப்படின்னு தூக்கப்பட்டாலாம். அப்புறமேட்டு தன்னுடைய பிள்ளைகளை அனைவருமே பசியால் இறந்து விடுவாங்க போல இருக்க, அதனால் வந்து எல்லா பிள்ளைங்களும் வறுமையில் சாகிறத விட ஒரு பிள்ளையை விட்டுறாவது மற்ற பிள்ளைங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மனதை திடப்படுத்திக்கிட்டு நடு பிள்ளையை வந்து ஒரு தர்ப்பை கயிற்றால் கழுத்தில் கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இழுத்துட்டு போனாங்களாம். ராஜகுமாரனான சத்தியவிரதன் இதை பார்த்துட்டு வியப்புற்று, ஏனமா இப்படி குழந்தையை வந்து கழுத்தில் கட்டி இழுத்துட்டு போகிற அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். எங்கே போகிற அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு வந்து அவள் வந்து, நான் விஸ்வாமித்திரரோட மனைவி, அவர் என்னை விட்டுட்டு காட்டுக்கு தவம் செய்கிறதுக்கு போயிட்டாரு, நாட்டில் பஞ்சம் வந்ததுனால பிச்சை எடுக்க போனாலும் பிச்சை போடுவோரும் யாரும் இல்லை, பசிப்பினியால் குழந்தைங்க தவிக்கிறத காண சகிக்காதனாலும் இந்த நடுப்பிள்ளையை ஒருவனையாவது விலக்கி விற்றுட்டு மற்ற பிள்ளைங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு புறப்பட்டேன் அப்படின்னாங்களாம். அதை கேட்டதுமே சத்தியவிரதன் மனம் இறங்கி, உன் பிள்ளையை விற்க வேண்டாம், உன்னுடைய கணவர் தவத்தை முடிச்சுட்டு வர வரைக்கும் நீயும் உன் பிள்ளைகளும் பசியின்றி வாழ்வதற்கு நான் உதவி செய்கிறேன், நீ உன் ஆசிரமத்தில் இருக்கிற குடிசைக்கு போ, அந்த குடிசைக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் உங்களுக்காக தினந்தோறும் நான் உணவு வகைகளை தேடி வைக்கிறேன் அப்படின்னா. உடனே ரிஷி பத்தினியும் தன்னுடைய குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு ஆசிரமத்துக்கு போயிட்டாங்களாம். அந்த தர்பையில் கட்டின பையனோட பேர் வந்து காலவனம். அவன் வந்து பிற்காலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற தவமுனிவரானான். சத்தியவிரதனும் தான் வாக்களித்தபடியே தினந்தோறும் பழங்களையும் காட்டில் வேட்டையாடி கொண்டு வந்த மான் பன்றி முதலான மிருகங்களின் இறைச்சியையும் ரிஷிபத்தினியின் ஆசிரமத்திற்கு அருகில் உள்ள மரத்தில் கட்டி வச்சுட்டானாம். அந்த மாமிச உணவுகளை ரிஷிபத்தினியும் அவளது பிள்ளைகளும் வயிறார உண்டு மகிழ்ந்தாங்களாம். ஒரு நாள் சத்தியவிரதன் காட்டில் வேட்டையாட போகும்போது ஒரு மிருகமும் அவனுடைய கண்ணில் படவே இல்லையாம். அதனால் அவன் ரொம்ப கவலை அடைஞ்சு நடந்து போயிட்டு இருக்கும்போது வழியில் வந்து வசிஷ்ட முனிவரோட ஆசிரமத்தை பார்த்தானாம். அதை பார்த்ததுமே இவர் வந்து அப்போவே நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்ம தந்தைகிட்ட எந்த விதமான சமாதானமும் செய்யலையே அப்படின்னு சொல்லி அந்த பழைய கோபம் அப்படியே மனசில் இருந்துச்சான். அதனால் தர்மத்தையும் பாவத்தையும் மறந்து அவரோட பசுவை திருடிட்டு போய் அதை கொன்று அதோட மாமிசத்தோட பெரும் பகுதியை
ரிஷபத்தை கொடுத்துட்டு தானும் தின்றானாம். விஸ்வாமித்திரரோட மனைவி வந்து அது பசுமான் விஷம் அப்படிங்கிறத தெரியாமலேயே அவளும் சாப்பிட்டு தன்னுடைய பிள்ளைங்களையும் சாப்பிட செஞ்சுட்டாலாம். அதுக்கப்புறமேட்டு வசிஷ்டர் வந்து தன்னுடைய பசுவை சத்தியவிரதன் தான் கொண்டுட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே மிகவும் கோபம் கொண்டு அவனை பார்த்து, ஏ கொடியவனே, முன்பு நீ பிராமண பத்தினியை தூக்கி கொண்டு போனது போதாது அப்படின்னு இப்போ வந்து பசுவையும் கொன்று பெரும் பாவத்தை தேடிட்டிய துஷ்டாத்மாவே, பசுவதே பிராமண பத்தினியை திருடியது, தந்தையின் கோபத்திற்கு ஆளானது அப்படின்னு மூன்று கொம்புகளை கொண்ட பிசாசாக மாறி திருசங்கு அப்படிங்கிற பெயரோட சகல ஜீவன்களும் அஞ்சும்படியான கோர வடிவத்தோட திரிய கடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாராம். சத்தியவிரதனும் அந்த சாபத்தினால கோர உருவம் அடைஞ்சிட்டானாம். ஆயினும் வசிஷ்ட முனிவரது ஆசிரமத்திலிருந்து ஒரு ரிஷிகுமாரன் மூலமாக தேவியின் உன்னதமானது ஒரு மந்திரத்தை கற்றுக்கிட்டு அவன் வந்து பராசக்தியை தியானம் பண்ணிட்டு வந்தானாம். நாளைக்கு வந்து சத்தியவிரதனின் தேவி தியானமும் தந்தையின் அறிவுரையும் பற்றி பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? ஓகே, பை ராதே கிருஷ்ணா.